1600 மீட்டர்ஸ் அப்படி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு வாரத்துக்கு ஏன் வைக்கிறோம் சொல்லு பார்ப்போம். நீ ஓ இந்த வாரம் வச்சாச்சு, நம்ம வந்து அத்தனை மாதம் கூட வைக்கலாம்ல டெஸ்ட். அதெல்லாம் வாரம் வாரம் எது டெஸ்ட் வைக்கிறாங்க அதெல்லாம் சொல்லுப்பா. புரியல. ஓ ஒரு வாரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஒர்க் அவுட் பண்ணலை பிரதிபலனாக இருந்தால் என்னது இங்கே இங்கே டெஸ்ட்டே இங்கே. போன வாரம் நான் 5 நிமிஷத்தில் ஓடணும் இருக்கேன் சார் அப்படின்னா என்ன பண்ணோம்? இந்த வாரம் அந்த ஒரு வாரம் ஒர்க் அவுட் பண்ணது என்ன பிரதிபலன் அதில்? நான் வந்து 4:45 வந்தேன், 10 செகண்ட் குறைச்சேன், 20 செகண்ட் குறைச்சேன், அந்த ரீசன் தான் அதில். நம்ம போன வாரமும் 5 நிமிஷம், இந்த வாரம் 5 நிமிஷம் ஓடணுன்னா அது கான்செப்டே தப்பாக இருக்கும் அதில். புரியுதா? ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து லீவ் கொடுக்குறது எப்படிதுன்னா சண்டே எது கொடுக்குறாங்க அதுக்கு ரெஸ்ட்டு. கம்ப்ளீட் ஒரு வாரம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுறேன், மண்டே டு சாட்டர்டே ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த வீக் பார்த்தோன்னா சண்டே. இந்த சண்டேயில் பார்த்தோன்னா ரெஸ்ட்டு கம்பல்சரி வேணும். சண்டேவும் நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் மண்டே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதுல? ஒரு லெவல் தெரிஞ்சுக்க. நான் 6 நிமிஷம் ஓடுறேன்னா 6 நிமிஷம் கூட கூறனை ஓடணுன்னா லாஸ்டரே 6 நிமிஷம் தான் ஓட முடியும். நம்ம 5:50 ஓடுறவனா பிடிச்சிக்க, உனக்கு சொன்னல 5:50 ஓடணும் பிடிச்சி ஓடு, அவங்க கூட ஓடனா தரெல்லாம் பிடிச்சி ஓடிடலாங்க. நான் 6 நிமிஷம் ஓடுறேன், என்னுடைய டைமுக்கு 6 நிமிஷம் நான் ஓடும்போது என்ன பண்ண போகிறேன், 6 நிமிஷம் ஆளே பிடிச்சி ஓடணும் நல்லா இருக்குது அதில். நான் அட்லீஸ்ட் 10 செகண்ட் ஒன்று விட முன்னாடி யார் ஓடுறனா அவனுக்கு பிடிச்சி ஓடனா தாராளம் 10 செகண்ட் குறையும். நம்ம லெவலில் இருந்தால் நம்ம லெவலே தான் போயிருக்கணும். நம்ம லெவலை விட்டு அதிகமாக அவங்க கூட ஓடுறனா அவனுக்கு பிடிச்சி ஓடணுன்னா ஓடிப்பிடலாங்க, இல்லை ஃபாலோ ரேஸ்னு சொல்லி பிடிச்சி ஓடலாங்க. ஓட முடியலனாலும் அந்த 10 செகண்ட் பிடிச்சி ஓடனா தாராளம் ஓடிடலாம் அதில். சார் டெஸ்ட்னால என்ன டிஃபால்ட் வந்து நீ ஃபீல் பண்ணுற? இப்போ போன டெஸ்ட் அட்டன் பண்ண சார், இந்த டெஸ்ட்டு என்ன ஃபீல் பண்ணுறாங்க சொல்லு. போன டெஸ்ட்டில் ஒரு விஷயம் கற்றுக்கணும் சார், இந்த டெஸ்ட்டில் ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு என்ன இருக்குது சொல்லுவோம் விக்கி? போன டெஸ்ட்டில் இது பண்ணேன் சார், இந்த டெஸ்ட்டில் நான் இது பண்ணலை, இதை இது ஒன்று 4 விஷயம் நான் கற்றுன்னு இருக்கேன், டைமிங் இந்தமாரி ஆச்சு. அது 3 ரவுண்ட் ஓட முடியல, இந்த வாட்டி 3 ரவுண்ட் ஓடி முடிச்சா லாஸ்ட் ரவுண்ட் தான் வின் பண்ணுவேன். ஆ இப்போ பார்த்த வாரம் நம்ம என்ன பண்ணோம், 3 ரவுண்ட் ஓட முடிச்சாச்சு, 400 மீட்டர் தான், ரொம்பலாம் இல்லை, இந்த 400 மீட்டர் ஃபாலோ பண்ணி ஓடிடுது. போன வாட்டி என்ன பண்ணேன், இந்த வாட்டி என்ன பண்ணேன்னு சொல்லுவோம். போன டைம் வந்து ஓரளவுக்கு மீடியமாக வார்ம் அப் ஆச்சு, 5:34 வந்தேன், டைமில் ஒழுங்காக வார்ம் அப் ஆகலை, அப் டு 9 செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த டைம் வார்ம் அப் பண்ணாமல் வார்ம் அப் மீடியமாக பண்ணியிருக்கேன். அதே போல் 4th ரவுண்டு ப்ரீத்திங் சென்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுது. கிளைமேட் கண்டிஷன் இப்படி தான், நீ வந்து டெஸ்ட் டைமில் மேக்ஸிமம் 1 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1, 2, 3, 4 அந்த மாதிரி டைமில் தான் வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆவாங்க ஆர்மி செலெக்ஷனில். கிளைமேட் வார்ம் அப்பே ஆகாது, வார்ம் அப் வந்து டைம் கொடுக்க மாட்டான். நீ இப்போ இனிஷியல் செய்தியில் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னா தாராளமாக முடிச்சு போயினே இருந்துடலாங்க. வார்ம் அப்பே பண்ணாமல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது பிரோசனமே இல்லை. வார்ம் அப் எப்போ ஆகும் தெரியுமா? நீ 1 ரவுண்டு ஓடி முடிகிற அப்போ தான் வார்ம் அப் ஆகும். அந்த 1 ரவுண்டு வேஸ்ட் தானே அதெல்லாம். போன டெஸ்ட்டில் வந்து நான் எப்போயுமே ஓர டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டும் லாஸ்ட்டு 4th ரவுண்டு தான் அடிப்பேன். இந்த வாட்டி வந்து 1st ரவுண்டில் ஸ்ப்ரிண்ட் அடித்தேன், 2nd ரவுண்டில் வார்ம் அப் ஆச்சு, 3rd ரவுண்ட்லேயே ஸ்ப்ரிண்ட் ஆரம்பிச்சிட்டேன், 4th ரவுண்டு என்னால் ஸ்ப்ரிண்ட்டை கண்டினியூ பண்ண முடியல. இன்க்ரீஸ் ஆகாமல் 3 செகண்ட் வந்து குறைஞ்சிருக்கு எனக்கு. புரியுதா? வார்ம் அப் எப்போ ஆகும், வார்ம் அப் எப்போ ஆச்சுன்னா 1 ரவுண்டு ஓடி முடிச்சா தான் வார்ம் அப்பே ஆவாங்க. அந்த 1 ரவுண்டு ஓடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிட்டு ஓடிடலாமா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான், கரெக்ஷன் பண்ணிக்கேன், கொஞ்சம் பார்த்துக்க. உன்னால் ஓட முடியலையா, அவன் நேராக நிற்கிறானா, அவன் காலை பார்த்தே ஓனால் ஓடிடலாங்க. இதுதான் ஃபாலோ ரேஷன், ஓடுறானா அவன் காலை பார்த்துனே ஓடலாங்க. தலையாட்டாத, தலையை பாடி ஷேக் ஆகிடுச்சினாவே எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகி தான் போவோம் அதில். சின்ன விஷயத்தை பார்த்துக்க, நெக்ஸ்ட் டைம் அந்த டெஸ்ட்டில் கரெக்ஷன் பண்ணி இந்த வண்டி ஃபாலோ பண்ணிக்க. என்னென்ன விஷயம் சொன்னாலும் அதை வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் அப்ளை பண்ணாது சரியா? குரூப் அட்டென்ஷன்.